ஊரடங்கு உத்தரவு வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிப்பு நாட்டில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் சில கட்டுப்பாட்டு தளர்வுகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கொரோனா பரவல் எதிரொலியாக ஏப்ரல் பதினான்காம் தேதியுடன் ஊரடங்கு முடிவடைய இருந்த நிலையில் மே மூன்றாம் தேதி வரை நீட்டித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து ஊரடங்கு நீட்டிப்பு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது அதில் ஏப்ரல் இருபதாம் தேதி வரை ஊரடங்கு விதிமுறைகளை அனைவரும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்றும் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் சில கட்டுப்பாட்டு தளர்வுகள் குறித்த அறிவிப்புகளும் இடம்பெற்றுள்ளன அதன்படி ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் பிளம்பர் எலக்ட்ரீஷியன் தச்சு வேலை மெக்கானிக் தொழில் செய்வோர் பணியாற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சிறு குறு தொழிலில் ஈடுபடுவோர் தங்களது பணிகளை தொடரலாம் ஆனால் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் தொழிலாளர்கள் பணியாற்ற வேண்டும் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் வேலைக்கு செல்லலாம் ஆனால் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் தொழிலாளர்கள் பணியாற்ற வேண்டும் விவசாயம் தோட்டக்கலை பண்ணை தொழில் விளைபொருள் கொள்முதலுக்கு அனுமதி உள்ளது மே மூன்றாம் தேதி வரை திரையரங்குகள் வணிக வளாகங்கள் அரசியல் நிகழ்வுகள் வழிபாட்டு ஸ்தலங்கள் பொதுக்கூட்டங்களுக்கு தடை தொடரும் மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்க மத்திய அரசு தொடர்ந்து அனுமதி அளித்துள்ளது சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் செயல்படும் தொழிற்சாலைகள் ஏப்ரல் இருபது முதல் இயங்கலாம் அதே நேரத்தில் சமூக இடையொளி உள்ளிட்ட நிபந்தனைகளை கண்டிப்பாக தொழிற்சாலைகள் பின்பற்ற வேண்டும் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் கட்டுமான பணிகள் நடைபெற அனுமதி பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகள் மற்றும் பாதிப்பு உள்ளவர்கள் வசித்ததாக முடக்கப்பட்ட பகுதிகளுக்கு இந்த தளர்வு பொருந்தாது கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பொது இடங்களில் எச்சில் துப்பினால் ஐநூறு ரூபாய் அபராதம் வசூலிக்கலாம் மக்கள் நெருக்கம் குறைவான பகுதிகளில் தொழிற்சாலைகள் இயங்க அனுமதி நெடுஞ்சாலையோரம் உள்ள ஹோட்டல்களை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு இடையான மக்கள் போக்குவரத்திற்கு தடை தொடரும் கனரக வாகன பழுதுபார்ப்பு கடைகளை திறக்க அனுமதி அரசு நடவடிக்கைகளுக்கான கால் சென்டர் மையங்கள் திறக்கலாம் மளிகை கடைகள் காய்கறி கடைகள் இறைச்சி கடைகள் தொடர்ந்து செயல்படலாம் ரயில் மற்றும் விமான சேவைகளுக்கு தொடர்ந்து தடை நீட்டிக்கப்படுகிறது அதே நேரத்தில் மருந்து பொருட்கள் மருந்து உபகரணங்கள் கொண்டு செல்ல மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக விமான சேவைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதேபோன்று ராணுவ வீரர்கள் பயணிக்க மற்றும் முக்கிய பணிகளுக்காக மட்டும் ரயில்கள் இயக்கப்படும் மக்கள் வெளியே செல்லும்போது முகக்கவசம் அணிவது கட்டாயம் வேலை செய்யும் இடங்களிலும் பணியாட்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் தனிமைப்படுத்தப்பட்டவர் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வெளியில் நடமாடினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பொது இடங்களில் ஐந்து பேருக்கு மேல் கூட கூடாது இறுதி சடங்குகளில் இருபதற்கும் மேற்பட்ட நபர்கள் கூடினால் நடவடிக்கை எடுக்கப்படும் ஊரக பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது